بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أما بعد. புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்விடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான காரியங்களை எடுத்து நடந்தால் நாளை மறுமையிலே எங்களால் சுவர்க்கம் செல்ல முடியும் என்று எங்களுக்கு ஆசையும் ஆர்வமும் ஊட்டியிருக்கின்றார்களோ, அப்படியான காரியங்களை எடுத்து நடக்குமாறும், எவைகளை நாங்கள் செய்யும் போது நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைந்து அதனுடைய தண்டனையை அனுபவிப்போம் என்று எங்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து சொல்லப்பட்ட நாட்களில் ஜும்மாவுடைய நாளான இன்றைய இந்த நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு சமூகம் தந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை எங்களுடைய காதால் கேட்டு உள்ளத்திலே முடிந்தளவு ஆழமாக பதிய வைத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டும். பொதுவாக இப்படியான உரைகள் ஊடாக, ஏனைய உரைகளில் ஊடாக நாங்கள் அறிந்த விடயங்கள், எங்களுக்கு தெரிந்த விடயங்கள் அடிக்கடி சொல்லப்படலாம். சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம், இது நமக்கு தெரிந்த விடயங்கள் தானே, இதைத்தானே அடிக்கடி கேட்கிறோம் என்று நினைக்கலாம். ஆனால் இதன் மூலமாக சில நேரம் எங்களுக்கு அது ஒரு ஞாபக மூட்டலாக இருக்கும். எங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலே நான் சில நேரம் அலட்சியமாக இருக்கலாம், அல்லது அதை செய்யாமல் இருக்கலாம், அதை கணக்கெடுக்காமல் இருக்கலாம். எனவே இதை நான் திரும்ப திரும்ப செவிமடுப்பதன் மூலமாக நான் இதிலே கொஞ்சம் கவனம் எடுப்பதற்கும் அதிலே என்னுடைய அலட்சிய போக்கை கொஞ்சம் இல்லாமலாக்குவதற்கும் இது எனக்கு துணையாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று தெரியாத விடயங்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் எங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத் வைன்னமா லிக்குல்லிம்ரி இம்மானவா. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்களும் அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்துத்தான் இருக்கின்றன. இன்னமல் அமால், நிச்சயமாக செயல்கள் எல்லாம்
பின்னியாத் எங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் அல்லாஹு தாலா எங்களுடைய செயல்களை தீர்மானிக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணுகின்றானோ அந்த செயல்கள் மூலமாக அவன் எதை எண்ணுகின்றானோ அதுதான் அவனுக்கு பிரதிபலனாக கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரபல்யமான ஒரு ஹதீஸினுடைய ஆரம்ப பகுதி. இந்த ஹதீஸை பெரும்பாலும் எங்களிலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது சொல்லக்கூடிய இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி சிந்திக்க வேண்டிய, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. இந்த விடயம் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை என்று கூட சொல்லலாம். நிறைய ஹதீஸ் கிரந்தங்களை இமாம்கள் தொகுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த ஹதீஸை ஆரம்பமாக அவர்கள் பதிவு செய்வார்கள். அன்பான சகோதரர்களே, நீங்கள் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதனுடைய ஆரம்பத்திலே அவர்கள் இந்த ஹதீஸை தான் கொண்டு வருவார்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும், அதாவது ரியாலு சாலிஹின் என்ற அந்த ஹதீஸ் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய, அதிலும் இந்த ஹதீஸை அவர்கள் ஆரம்பமாக கொண்டு வருவார்கள். இப்படி இமாம்கள் சில புத்தகங்களை தொகுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் இதை ஆரம்பத்திலே கொண்டு வருவார்கள். ஏனென்றால் இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அன்பான சகோதரர்களே, அப்ப இதன் மூலமாக நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய இந்த அடிப்படை எங்கள் உள்ளத்திலே நல்ல முறையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய எண்ணம் சரியாக இருந்தால், எங்களுடைய நோக்கம் அது சரியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அந்த விடயங்கள், அந்த காரியங்கள், பேசக்கூடிய விடயங்கள் எல்லாம் அவைகள் எங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டுதான் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், கது அஃப்லஹ மன் ஜக்காஹ, இந்த உள்ளத்தை யாரெல்லாம் தூய்மைப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அந்த உள்ளம் தூய்மையானதாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த எண்ணங்கள் நல்லதாக இருக்கும். இந்த எண்ணங்களை கொண்டுதான் எங்களுடைய எல்லா காரியங்களும் தீர்மானிக்கப்படுகின்றன. அன்பான சகோதரர்களே, அது நாங்கள் செய்யக்கூடிய மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். இவைகளையும் நாங்கள் எங்களுடைய இந்த எண்ணத்தோடு நாங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றால் போல் அந்த விடயங்கள் அப்படியே இருக்கும். அன்பான சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அது பாவமான காரியங்களாக இருந்தாலும் நல்ல காரியங்களாக இருந்தாலும் அந்த எண்ணத்தை கொண்டு அங்கே அல்லாஹு தஆலா என்ன செய்வான், எங்களுக்கு அதுக்குரிய கூலியை தருவான். நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், அந்த அமல்களிலே இந்த எண்ணம், இந்த நீயத் எண்ணம் என்று சொன்னால் அந்த நீயத் அதுதான் அந்த அமல்களிலே படித்தரங்கள், வித்தியாசத்தை காட்டும். இப்போ நாங்கள் தொழக்கூடிய தொழுகை இது ஃபர்லான தொழுகையா அல்லது சுன்னத்தான தொழுகையா என்பதை வித்தியாசப்படுத்துகிறது எங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த எண்ணம். அப்போ நாங்கள் பள்ளிக்கு வந்தோடனே ரெண்டு ரக்கா தொழுவோம், இது ஃபர்லான தொழுகையா இல்லை, பள்ளிக்கு வந்தோடனே தொழக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகை. அப்போ அது வந்து எங்களுடைய எண்ணத்தில் அந்த பிரிவில் எந்த என்ன செய்யும், அந்த வித்தியாசத்தை காட்டும். அதே போன்று நாங்கள் தொழக்கூடியது லுஹருடைய தொழுகையா அசர தொழுகையா, வித்தியாசத்தை காட்டுது. அதே போன்று நாங்கள் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் ஒரு பிரயாணியாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன், நான் பிரயாணி ஆகிக்கிறேன், இப்போ நான் இந்த லுஹரையும் அசரையும் தொழப்போகிறேன், ரெண்டையும் சேர்த்து சுருக்கி நான் தொழப்போகிறேன். அப்போ அந்த எண்ணங்கள் எங்களுடைய அந்த அமல்களில் வித்தியாசப்படுத்தும். இதே போன்று தான் நாங்கள் எங்களுக்கு பக்கத்தில் நிறைய பேர் தொழுவாங்க, ஆனால் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் வித்தியாசப்படும், ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் வித்தியாசப்படும். அவருடைய எண்ணம் அதற்குரிய அந்த எண்ணத்துக்குரிய கூலி அல்லாஹு தஆலா கொடுப்பான். என்ன நோக்கத்தில் இந்த இவன் என்ன தொழுகிறான் ஒன்று, என்ன நோக்கத்துக்காக தொழ, அப்ப எங்களுடைய அமலை வித்தியாசப்படுத்துவது ஒன்று எங்களுடைய நீயத், அதே போன்று அந்த அமல்
அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகக்கூடிய அமலா என்பதையும் இந்த எண்ணத்தின் மூலமாக என்ன செய்வான் அல்லாஹு தஆலா முடிவெடுப்பான். அப்ப நாங்க செய்யக்கூடிய அமல் இதை நாங்க வந்து இந்த எண்ண நோக்கத்துக்காக நாங்க வந்து செய்கிறோம். இந்த எண்ண நோக்கத்துக்காக நாங்க வந்து செய்கிறோம். அப்ப இந்த நோக்கத்தை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன செய்வான் இது ஏற்றுக்கொள்ளப்படுதா ஏற்றுக்கொள்ளப்படலையா என்பதை அல்லாஹு தஆலா தீர்மானிப்பான். இப்ப நாங்க குளிக்கிறோம், சாதாரணமாக நாங்க குளிப்போம். நாங்க குளிக்கிற அந்த குளிப்பு இது கடமையான குளிப்பா அல்லது சும்மா குளிக்கிற குளிப்பா? அப்ப எது எங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுது? அந்த நீயத்து வித்தியாசப்படுத்தும். நான் குளிப்பு கடமையான ஒரு நிலையில இருக்கிறேன், நான் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்படி குளிக்கும் போது அதற்குரிய அமைப்புல குளிக்கணும், அந்த நீயத்துல நாங்க குளிக்கணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல சும்மா நாங்க குளிக்கிறோமா இருந்தா அப்ப அந்த கடமையான குளிப்பு நாங்க குளிக்கல, நாங்க சும்மா குளிக்கிறோமா தான் குளிச்சுட்டு போறோம். அப்ப அன்பான சகோதரர்களே, அப்ப இப்படி எங்களுடைய காரியங்களை வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த நீயத்து இருக்கிறது. அப்ப இந்த நீயத்தை நாங்க என்ன செய்யணும்? சரியா வச்சுக்கொள்ளணும். இந்த நீயத்தை நாங்க சரியான முறையில அமைத்து கொண்டோமாக இருந்தால் எங்களுடைய எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? அது சரியான முறையில இருக்கும். அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த நீயத்துடைய இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அடிப்படையாக எங்களுக்கு சொல்கின்றார்கள். அப்ப எங்களுடைய நீயத் ஒரு காரியத்தை நாங்க செய்கிறோம் சொன்னா, இமாம்கள் ஒரு புத்தகத்தை தொகுக்கும் போது ஏன் இந்த ஹதீஸ்களை கொண்டு வராங்கன்னு சொன்ன ஆரம்பத்துல, அப்ப அவங்களோட நீயத் ஒரு நல்ல நோக்கத்திற்குரிய சந்தர்ப்பத்துல அதுக்குரிய கூலி முழுமையானதாக கிடைக்கும். இப்ப நாங்க பள்ளிக்கு வாரம் வெள்ளிக்கிழமையில எல்லாரும் போறோம், நம்ம கூட்டாளியும் போறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறோம், அவங்களோட கரைச்சலுக்கு நாங்க போறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள், கொஞ்சம் தூங்குவோம், கொஞ்சம் லேட் ஆகிப்போம், எல்லாரும் தொழிலிக்கிற டைம் போம் அப்படின்னு நாங்க யோசிச்சிருப்போம். ஆனா அப்படி இல்லாம இவண்ட கரைச்சலுக்கு ஒரு நேரத்தோட ஒரு 11 மணிக்கே வர வேண்டியிருக்குது. அப்ப இங்க என்ன கூலியில சில நேரம் நீயத்துக்கு ஏற்ப கூலியில நன்மையில கூடும் குறையும். இப்ப நிறைய பேர் உம்ராக்கு போவோம், ஹஜ்ஜுக்கு போவாங்க. அப்ப உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போற சந்தர்ப்பத்துல நாங்க உம்ராவுடைய நோக்கத்துல போவோம். சில ஆக்கள் உம்ராக்கு போனா கொஞ்சம் தங்கம் எடுத்துட்டு போறோம், ஹஜ்ஜுக்கு போனா கொஞ்சம் தங்கம் எடுத்து, அப்ப ரெண்டு நோக்கம் வித்தியாசப்படுது. அப்ப நான் எந்த நோக்கத்துக்கு உம்ராவுக்கு போறேன்னா, சில ஆக்கள் வருஷம் வருஷம் போவாங்க, சில ஆக உம்ரா நோக்கத்தை போவாங்க, சில ஆகல அல்லது உம்ராக்கு போய் ஒரு உம்ரா செஞ்சுட்டு கொஞ்சம் நம்ம நாட்டை கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு போனா இங்க கொஞ்சம் விலை குறவா இருக்குது. அப்ப அப்படி என்ன, அப்ப எங்களோட நோக்கத்துல வந்து ஒன்று சில நேரம் அதுவே அவருடைய முழுமையான நோக்கமாக இருந்தா உம்ராக்குரிய கூலி கிடைக்காம போகும். சில நேரம் அவருக்கு அந்த நன்மையில அல்லாஹ்வுடைய இதை பொறுத்து நன்மையில கூடுதல் குறைகள் ஏற்படலாம், கூடுதல் குறைவுகள் ஏற்படலாம். அப்ப எங்களுடைய காரியங்களை தீர்மானிக்கிறது இந்த நீயத்து. அப்ப நீயத்தை இந்த பேசிக் அடிப்படையை நாங்க சரியான முறையில் நாங்க வச்சுக்கொள்ளணும். அன்பான சகோதரர்களே, அப்ப இதே நாங்க ஒவ்வொருவரும் இதுல கவனமா இருக்கிறோமா? இது சாதாரணமா எங்களுடைய உலக வாழ்க்கையில கூட நாங்க பார்க்கலாம். ஒரு வேலையை நாங்க செய்ய போறோம், எங்களோட உள்ளத்துல அந்த வேலையை ஆரம்பிக்க முன்னாலே அந்த வேலையை பத்தி அடையுது எப்படி கஷ்டமா இருக்கும், அது அப்படி இருக்குமா, இப்படி நாங்க எப்படி யோசிக்கல, யோசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோட உள்ளத்துக்கு அது கஷ்டமாகத்தான் இருக்கும். எங்களோட உள்ளத்துக்கு அது கஷ்டமா இருந்தது, அதை செய்யறது எங்களுக்கு ஒரு கஷ்டமான இது வரும். ஏன்னா எங்களோட உள்ளத்துல வந்துட்டு எப்படி அடையுது ஒரு கஷ்டமா இருக்கும் அப்படியான ஒரு சிந்தனை எங்களோட உள்ளத்துல வந்துட்டு, ஒரு நாங்க நோயால பாதிக்கப்படுகிறோம், ஒரு மருந்து குடிக்க போனால ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து சேர்க்கணும், நாங்க யோசிப்போம் சனே எங்க உள்ளத்துல வரும், இந்த டாக்டர் எல்லாம் போய் மருந்து குடிச்சா என்ன நோய் குணமாகுமா, அல்ல இந்த மருந்து குடிச்சா என்ன நோய் குணமாகுமா, அப்படியான ஒரு சிந்தனை உள்ளத்துல வரும். அப்ப அப்படியான சிந்தனையோட நாங்க அந்த டாக்டர்கிட்ட போகும்போது அல்லது அந்த மருந்து நாங்க குடிக்கும் போது எங்களுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு என்ன செய்யாது, சரியான முறையில வராது, சரியான முறையில வராது. இதே போன்றுதான் வரும். சில சாப்பாடு நாங்க சாப்பிட முன்னாலேயே இதை சாப்பிட்டா எனக்கு பிபி ஏறுமா, சுகர் ஏறுமா, பிரஷர் ஏறுமா, இப்படி நாங்க யோசிச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்வோம், அப்ப இப்படிதான் நாங்க சாப்பிடும் போது எங்க உள்ளத்துல ஒரு பயம், அந்த எண்ணம் எங்களை என்ன செய்து தடுக்குது. அப்ப இந்த எண்ணத்தை நாங்க சரியான முறையில் நாங்க வச்சுக்கொண்டோம்னு சொன்னா எங்களோட காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், சரியான முறையில் இருக்கும். எங்களுக்கு அந்த அதுக்கு அதாவது சொல்லுவாங்க என்னதான், நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான சிந்தனை, பாசிட்டிவ் திங்க், அதே போல் நெகட்டிவ் திங்க் இது இருக்காம அப்படியான நேர்மறையான சிந்தனைகளை நாங்கள் வளர்த்து கொள்வோமா இருந்தால் எங்களோட காரியங்களும் சுகமாக இருக்கும். அதே போன்று நாங்கள் வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கும் இந்த எண்ணம் என்ன செய்யும், மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். இப்போ நான் செய்யக்கூடியது, நான் கொடுக்கின்ற ஒரு உதாரணமாக நான் கொடுக்கக்கூடிய பணம் இது ஜகாத்துடைய பணமா அல்லது சதக்காவுடைய பணமா, அதே போல் நான் தொழக்கூடிய லுகரு தொழுகையா அசரு தொழுகையா, இதெல்லாத்தையும் வித்தியாசப்படுத்துறது எங்களுடைய இந்த நீயத் என்பதை இந்த விடயத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, பொதுவாக நாங்கள் யாருமே பகிரங்கமாக பாவம் செய்ய விரும்ப மாட்டோம். எங்களோட பாவத்தை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கொஞ்சம் மறைச்சி செய்கிறத விரும்புவோம். ஒவ்வொருத்தரும் அது மாதிரி என்ன என்னை பார்த்து 4 பேர் பார்க்கக்கூடாது நான் செய்கிறத அப்படி விரும்புவோம்.
அதே அன்பான சகோதரி சரியான அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் பொருந்தும் மன்னிக்கிற மன்னிக்காது. ஆனால் எங்களோட நீயத்துகளை நாங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது அந்த காரியங்களையும் நாங்கள் மறைமுகமாக நாங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதில் அல்லாஹூ தாலா எங்களுக்கு நிறைய நலவுகளை வைத்திருப்பான். அல்லாஹூ தாலா அதில் நிறைய நலவுகளை வைத்திருப்பான். அப்போ நாங்கள் பிறருக்காக அடுத்தவனுக்காக அடுத்தவன் புகழுக்காக இப்படி நாங்கள் பாவங்களை மறைக்கிற நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை பகிரங்கப்படுத்துகிறோம். அதில் வேறு வேறு நோக்கங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோமாக இருந்தால் அதுக்குரிய உண்மையான அந்த கூலியை அல்லாஹூ தாலா இடத்திலிருந்து எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும். எனவே அன்பான சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் அல்லாஹூ தாலா எங்களுடைய காரியங்களை தீர்மானிப்பான். அதே போன்று நாங்கள் எதை நாடுறோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். வைண்ணமா லிக்குள்ளிம் ரீமானவா, நாங்கள் எதை நாடுறோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காரியத்தால் இந்த செயலால் நாங்கள் எதை நாடுறோம், இதனால் நாங்கள் எதை நாடுறோம், நாங்கள் பள்ளிக்கு தொலை போகிறோம்னு சொன்னால் எதற்காக நாங்கள் தொலை போகிறோம், உம்மட கரைச்சலுக்கு போகிறோமா, வாப்பட கரைச்சலுக்கு போகிறோமா, அல்லது இனிக்கலாத்துக்கு போகிறோமா, அல்லது இவன்ட கரைச்சல் தாங்கலாம் போகிறோமா, அப்போ எதுக்காக நாங்கள் போகிறோம், அதுக்குரிய கூலிதான் அல்லாஹ்வுத்தாலா தருவான். அப்போ வைண்ணமா லிக்குள்ளிம் ரீமானவா, நான் உண்மையில் அல்லாஹுடைய நோக்கத்துக்கு அல்லாஹுக்கு அடைய தொழணும், அப்படியான நோக்கத்துக்காக நான் ஒவ்வொரு நேரமும் பள்ளிக்கு போய் தொழுதா எனக்கு என்ன செய்யும், அதுக்குரிய கூலி கிடைக்கும். இல்லை அடுத்தவன் ஃபோர்ஸ் பண்ணுறான், அல்லது அடுத்தவன்ட கரைச்சலுக்காக, அல்லது அடுத்தவன் அந்த இது அவன்ட தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் போய் தொழுகிறோமாக இருந்தால் அங்கே என்ன செய்யாது, வைண்ணமா லிக்குள்ளிம் ரீமானவா. அப்போ ஒவ்வொரு மனிதனும் எதை நாடுகிறானோ அதுக்குரிய அமைப்பில் தான் அல்லாஹூ தாலா கூலியை கொடுப்பான். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், அப்போ அதே போன்று எங்களுடைய உலக நடப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் நாங்கள் எதையும் நாங்கள் நன்மையான விஷயங்கள் அல்லாஹுக்காக என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்குரிய கூலியை முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று ஏனைய உலக விடயங்களில் நாங்கள் பொதுவான பாசிட்டிவான அந்த சிந்தனைகளை, நேர்மறையான சிந்தனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய காரியங்கள் நல்ல முறையில் இருக்கும். அன்பான சகோதரர்களே, நாங்கள் அறிந்திருக்கலாம் இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருடைய ஹதீஸ் கரந்தத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதர் அவர் சத்தியமடைகின்றார், இன்றைக்கு நான் சதக்கா செய்வேன், இன்றைக்கு இன்று இரவுக்கு நான் சதக்கா செய்வேன் அப்படி என்று அவர் சத்தியம் செய்கிறார். இப்போ இவர் இரவில் என்ன செய்கிறாரு, சதக்கா செய்கிறாரு. இவர் சதக்கா அந்த நீயத்தை வைக்கிறார், சதக்கா செய்யணும் என்று. ஆனால் அந்த சதக்கா அவர் இரவில் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறாரு. ஆனால் பார்த்தா அவர் கொடுத்த மனிதர் ஒரு திருடனாக இருக்கிறார். அவர் சதக்கா கொடுக்கிறாரு, ஆனால் அவர் கொடுத்த மனிதர் அவருக்கு சொல்லப்படுது, நீங்கள் நேற்று சதக்கா கொடுத்தீங்க, அவர் யார் தெரியுமா, அவர் ஒரு திருடன் கல்லனுக்கு போய் நீங்கள் கொடுத்துட்டீங்களே அப்படி என்று. அப்போ அவர் என்ன சொல்ற, அல்லாஹும்மா யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பொறுப்பு சாடுறேன், நான் ஒரு திருடனுக்கா எனது சதக்கா செய்து விட்டேன், நீ பொறுப்பு. ஆனால் அல்லாஹூ தாலா என்ன செய்கிறான், அவர் ஜக்காத் அவருடைய நோக்கம் என்ன, அவர் சதக்கா கொடுக்கணும். அந்த நோக்கத்துக்கு அல்லாஹூ தாலா கூடி கொடுப்பான், அதனால் அவருக்குரிய பிரதிபலிப்பையும் அல்லாஹூ தாலா வைப்பான். அதே போல் அடுத்த நாள் அவர் என்ன செய்கிறாரு, நான் அதே மாதிரி இன்றைக்கும் நான் சதக்கா கொடுப்பேன் என்று யோசிக்கிறாரு. அதே மாதிரி அன்றும் அவர் சதக்கா கொடுக்கிற யாருக்கு, ஒரு பெண்மணி கொடுக்கிறாரு. ஆனால் அந்த பெண்மணி அடுத்த நாள் சொல்லப்பட்ட எப்படிப்பட்ட பெண்மணி, அவள் ஒரு விபச்சாரி, ஒரு விபச்சாரம் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண், அவள் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொன்னதுனால அந்த இரவு அவர் அவருக்கு சதக்காவை கொடுக்கிறாரு. அப்போ இவர் கொடுக்கிற சதக்கா கொடுக்கறது, அப்போ நாங்கள் என்ன யோசிப்போம், அடையோ அவளுக்கு போய் கொடுத்துட்டிய சக்கா அவனை சதக்கா அப்படின்னு நான் யோசிப்போம். இப்போ இவர் இரவில் அன்றைய காலங்களில் அந்த இரவு இன்றைய காலங்கள்மாதிரி இருக்காது, அப்போ அவர் கொடுத்துருப்பார் சொல்லி அவருக்கு தெரியாமலே பிடிக்கும், அதுக்கு சொல்லப்படுது, அவர் அதையும் எல்லா இடத்துல பொறுப்பு சாடுகிறார். அதே போன்று மூன்றாவது முறையும் அவர் சதக்கா செய்கிறண்டு அவர் சத்தியம் நினைச்சிட்டு அவர் என்ன செய்கிறாரு, சதக்கா கொடுக்கிறாரு, ஒரு பணம் படைத்தவருக்கு, ஒரு வசதி படைத்தவருக்கு சதக்காவை கொடுக்கிறாரு. அப்போ அதுக்கும் அவர் சொல்லப்படுகின்றது, அப்போ அதுக்கும் அவர் எல்லா இடத்துல பொறுப்பு சாடுறாரு. ஹதீஸுட விரிக்க ஒரு நான் விளக்க உரைகளை பார்க்கலாம். இதன் மூலமாக இவர் சதக்கா செஞ்சது ஒன்று திருடனுக்கு, ஒன்று விபச்சாரிக்கு, ஒன்று ஒரு நல்ல பண வசதி படைத்தவருக்கு. இதன் மூலமாக அல்லாஹூ தாலா அவங்க மூணு பேர் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அப்போ இவருடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு, நான் ஒரு சதக்கா செய்யணும், அந்த நல்ல நோக்கத்தை அல்லாஹூ தாலா ஏற்றுக்கொள்கின்றான். அதில் வரக்கூடிய பிரதிபலன், அப்போ நாங்கள் அவுட் புட்டன்னு சொல்லுவோம், அப்போ அந்த பிரதிபலன் அல்லாஹூ தாலா செய்கிறான், நல்லதாக வைக்கிறான். அந்த திருடனாக இருந்த அந்த மனிதன் அவனுடைய அந்த தேவை இவர் கொடுத்த அந்த ஜக்காத்தா சதக்காவினால் நிறைவேறியதனால் அதை விட்டு விடுகின்றார். விபச்சாரியாக இருந்த அந்த பெண்மணி இதன் மூலமாக அவள் அதிலிருந்து நிரபராதிய தீமை அடைகின்றாள். அதே போன்று பணம் படைத்த அந்த மனிதன், அவன் இதுவரைக்கும் சதக்காக்கள் கொடுக்காம இருந்த மனிதன், அதற்கு பின்னால் அவனும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவன் இருந்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அன்பான சகோதரர்களே, அப்ப நாங்கள் செய்யக்கூடிய காரியம்
அவனுடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக வரக்கூடிய அந்த விளைவுகள் அல்லாஹு தஆலா நல்லதாக வைப்பான். எங்களுக்கு அதற்குரிய கூலியை முழுமையாக தருவான். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதற்குரிய கூலியை முழுமையாக தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வலா இலா குலூபிக்கும். அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், உங்களுடைய வெளி தோற்றத்தையோ அல்லது உங்களுடைய ஆடைகளை இவைகளை அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான். அல்லாஹு தஆலா பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கின்றான். நீங்க என்ன நோக்கத்துல நீங்க இந்த காரியத்தை செய்றீங்க. பொதுவாக படைப்பினங்கள் நாங்க அதை பார்ப்போம், வெளிப்படையா பார்ப்போம். அடைய நல்லா தாடி வச்சுக்கிறாரு, பெரிய ஜிப்ப போட்டுக்காரு, பெரிய முத்தவா வாய்க்கிறாரு, அப்ப இவரு நல்ல ஐப்பார், இவர் இப்படிதான், நாங்க அப்படிதான் யோசிப்போம். அதுக்காக அப்படி ஈக்கப்படான் தாடி வைக்காம, அதுல தாடி வைக்கணும் வேற, அது வெளிப்படையானது. ஆனா அதுக்கு மாத்தமாக வெளிப்படையா அப்படி இருந்துட்டு உள்ளம் வேற அமைப்பில் இருந்துன்னு சொன்னா அல்லாஹு தாலா அதை பார்க்க மாட்டான். அல்லாஹு தாலா செய்ய மாட்டான், அதை பார்க்க மாட்டான். அல்லாஹு தாலா பார்ப்பது உள்ளத்தை தான். ஏன்னா அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணம் சரியான முறையில் இருக்க வேண்டும். அப்ப அதை எப்போதும் நாங்க என்ன செய்யணும், தூய்மையாக அல்லாஹுக்காக என்ற அந்த எண்ணத்தை நாங்க வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா இபிலீஸை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகின்றான். வெளியேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில சில வாத பிரதிவாதங்கள் நடக்குது. அப்ப அல்லாஹு தாலத்தில் அவன் என்ன செய்கிறான், நான் உன்னுடைய அடியார்களை எல்லாம் வழிகெடுப்பேன், நான் உன்னுடைய அடியார்கள் எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்று அவன் சத்தியம் செய்கின்றான் அல்லாஹ் இடத்துல. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இல்லா இபாதக்கல் முஹ்லசீன், தூய்மையான அல்லாஹுக்காக என்று தூய்மையான எண்ணத்தோடு யார் ஒரு காரியத்தை செய்கிறானோ அப்படிப்பட்ட அடியார்கள் உன்னால வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக அவனுக்கு சொல்வதை நாங்கள் அல்குர்ஆன்ல பார்க்கலாம். அப்ப அல்லாஹு தஆலாவுக்காக என்ற அந்த நோக்கத்தோடு யாரெல்லாம் அமல்கள் செய்கின்றார்களோ, ஒரு காரியத்தை செய்கின்றார்களோ, அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், ஏதும் அல்லாஹ்வுடைய நோக்கத்துக்காக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை முழுமையாக தருவான். அதே போன்று அப்படி அல்லாஹுக்கு என்ற அந்த நோக்கத்தில் செய்யக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார்களை நிச்சயமாக செய்தானால் வழிகெடுக்க முடியாது என்பதையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சாதாரணமாக நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு ஆக்சிடென்ட் பட்டுட்டோம், எங்களுக்கு உடம்புல அங்கே இங்கே காயம் வருது, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், உடனே அந்த உடம்புல இருக்கிற காயங்களை இல்லாமலாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் அதுக்குரிய மருந்துகளை செஞ்சு எப்படி அதை இல்லாமலாக்கொள்வோம். அதே போல் எங்களோட உள்ளத்தில் அப்படியான எண்ணங்கள் வந்தால் நாங்கள் அதை இல்லாமலாக்குறதுக்கு மருந்து செய்கிறோமா, இல்லை அது சீராகி கொள்றதுக்கு மருந்து செய்கிறோம். வெளிப்படையை நாங்கள் பார்ப்போம், அப்படியே வெளியே நாலு பேர் பார்த்தா முகத்தில் இங்கே காயம் வந்து, எங்கே வெட்டி பட்டி, அங்கே ரத்தம் வருது, கை அங்கே வெட்டி பட்டி, இதுக்கெல்லாம் உடனே நாங்கள் என்ன செய்வோம், மருந்து செஞ்சு இதை கிளியர் பண்ணிக்கொள்வோம். ஆனால் உள்ளத்தில் வரக்கூடிய நாங்கள் செய்கிற அடையை நாங்கள் ஒரு அமலை செய்கிறோம், அல்ல ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம், இந்த எண்ணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு வழியில் போதும், இதை கொஞ்சம் நான் ஒருமுகப்படுத்தணும் அல்லது சீராக்கணும், இது அல்லாஹுக்காக என்று நான் செய்யணுமே, அப்படியான அந்த நிலையில் நாங்கள் இல்லை. எங்களோட உடுப்பு ஆடைகள் கொஞ்சம் வெளியே கிழிஞ்சிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அதை கொஞ்சம் தைச்சி அல்லது வேறு அந்த ஆடை விட்டு போடுவோம், வேறு புது ஆடை நாங்கள் என்ன செய்வோம், எடுத்து போடுவோம். ஏன்னா நாலு பேர் பார்க்க போகிறோம், நாலு பேருக்கு முன்னால் கிழிந்த ஆடையோடு, தைக்கப்பட்ட ஆடையோடு அல்லது அதுக்கடைந்த ஆடைகளோடு செல்ல முடியுமோ நாங்கள் யோசிப்போம். அது சரிதான், அப்படி போகக்கூடாது. ஆனால் அதே நாங்கள் எங்களோட உள்ளம் கொஞ்சம் அழுக்கடைஞ்சிருக்குது, என் உள்ளத்தில் ஒரு கசடு இருக்குது, என் உள்ளத்தில் நிறைய அப்படி இப்படி இருக்குது, தேவையான எண்ணங்கள், தேவையில்லாத இப்படியான விடயங்கள் என் உள்ளத்தில் வருது, அட இதை கொஞ்சம் நான் சீராக கொள்வோமே, அப்போ இதற்கெல்லாம் இதை நாங்கள் எல்லாம் இந்த எண்ணங்களை கொண்டுதான் கணிக்கப்படும். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த எண்ணங்களை கொண்டுதான் கணிக்கப்படுது. அப்போ நாங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அல்லாஹு தஆலா எங்களோட எண்ணத்தை பார்ப்பான். நீ எதுக்காக செய்கிற, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கா, வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கா, இல்லாட்டி நாலு பேர் இதால் பிரயோசனம் அடையணுன்றதுக்காக. அப்போ அல்லாஹ் தஆலா தான் பார்க்குறான். அப்போ அல்லாஹு தஆலா எங்களோட இதை உள்ளத்தை பார்க்குறான், எங்களோட எண்ணத்தை பார்க்குறான். அப்போ இது அடிப்படை. அதே போன்ற அடுத்த விஷயம் என்ன, யார் எங்களோட மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குறாரோ அது வந்து நிராகரிக்கப்படும். ஃபஹுரத்துன் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். அப்போ அந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதுசாக உருவாக்கினால் அது நிராகரிக்கப்படும். அப்போ அது என்ன செய்யப்படும், அப்போ அது அடிப்படை. அதே போல் இன்னல் ஹலால பையினும் வ இன்னல் ஹராம பையினும், நிச்சயமாக ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வபைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத், அதுக்கிடையில் சில சந்தேகமான விஷயங்கள். சந்தேகம் யாருக்கு, அல்லாவுக்கும் அல்லாடு ரசூலுக்கும் சந்தேகம் இல்லை, இது ஹலால் இது ஹராமன்றதுல. நமக்கு சந்தேகமாயிக்கும், நமக்கு சந்தேகமாயிக்கும், அடையது ஹராமா இது ஹலாலா.
இது ஹராமா இது ஹலாலா நமக்கு தான் சந்தேகம் அல்லாஹ் ரசூலுக்கு சந்தேகம் இல்ல அப்ப அப்ப ஹலால் ஹராம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த ஹதீஸ் எல்லாம் ரியாலு சாலிஹின்ல கூட நீங்க பார்க்கலாம் அப்ப அன்பான சகோதரர்களே அப்ப எங்க எண்ணத்தை நாங்க சீராய்க்கொள்ளணும் இப்ப நாங்க வாரம் நாங்க நோன்பு குடிக்க போறோம் இப்போ நான் சில நேரம் கடந்த ரமலானில் விடுபட்ட நோம்பு இருக்கலாம் இந்த நோம்பு நான் கலாச்சாரம் வியாழன் வெள்ளி திங்கள் வியாழன் திங்கள் வியாழன் நோம்பு பிடிக்கலாம் சுண்ணத்தான் நோம்பு இப்போ நான் சுண்ணத்தான் நோம்பு பிடிப்பேன் உதாரணமாக பிடிக்கிறேன் இன்னொரு ஆள் கடந்த ரமலானுடைய நோம்பு அடைய ஒன்று ரெண்டு இருக்குது சரி இந்த வியாழனில் நான் அதை கலாச்சாரம் அப்போ இது நான் சில நேரம் பிடிக்கிறது வந்து என்னது சுண்ணத்தான் நோம்பாக இருக்கலாம் அவர் கலாவுடைய நோம்பு பிடிப்பார் அப்போ எங்களோட அமல்களை வித்தியாசப்படுத்துது அப்ப அன்பான சகோதரர்களை இந்த வித்தியாசப்படுத்துறதுதான் இந்த நீயத்தினுடைய நோக்கம் அப்ப அதுக்காக நாங்க மிச்சம் கஷ்டப்பட்டு அதை வந்து வாயால சொல்லி கொடுமன்ற தேவையில்லை உதாரணமா நான் தொலை வந்து கொண்டு இப்ப நான் இமா நான் வந்து என்ன செய்ய போறேன் இமாமுக்கு பின் நான் நின்று நாலு ரக்காத்து நான் தொலை போறேன் பின் வாயால சொல்றது எங்கட உள்ளத்துல வந்து அந்த எண்ணம் வந்துடும் உதாரணமா சுபக தொலைக்கு நான் பள்ளிக்கு போனா காலை நேரத்துல 5 மணி இந்த கூத டைம்ல நான் பெல் வச்சு எழும்பி எனக்கு பள்ளி போனான் நான் போற சுபக தொலைத்து தான் மறு அங்கே பேத்து நின்று கொண்டு நான் எப்படி இமாமுக்கு பின்னால நாலு ரகா தொலை போறேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை அப்ப அந்த அது உள்ளத்துல வருது அப்ப இன்னமல்ல நிச்சயமாக எங்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹு தாலா இந்த நீயத்தை கொண்டுதான் கணக்கெடுக்கின்றான் அப்ப இதுல நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவடைந்தோம்டா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எங்களுடைய காரியங்கள் நல்ல முறையில் இருக்கும் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம் அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله وحده والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றான எங்களுடைய எண்ணம் இந்த எண்ணம் சரியாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரியாக இருக்கும் சாதாரணமாக நாங்கள் ஒரு மனைவியோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில நேரம் கணவன் மனைவி என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில சில பிரச்சனை அப்படி இப்படி வரும் அதை நாங்கள் அப்படியே மனதில் வச்சு கொண்டு இவையோட எல்லாம் வாழலாமா இதுக்கு பின்னால் இவரோட வாழ்றது எல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ற அதே சிந்தனையில் நாங்கள் இருக்கோமாண்டா அந்த மனைவியோட எங்களால் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது அதுக்கு பின்னால் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போக முடியாது ஏன்னா எங்களோட உள்ளத்தில் சிக்கல் எங்கள் உள்ளத்தில் பிரச்சனை எங்கள் உடுப்பு கிழிஞ்சா அதை கொஞ்சம் நாங்கள் என்ன செய்கிறோம் அதை கொஞ்சம் இல்லாமல் ஆக்கணும்னு யோசிக்கிறோம் நாங்கள் அப்படியே மனசில் இப்படியான ஒரு எண்ணம் மனைவியை பற்றி அப்படியெல்லாம் நாங்கள் சும்மா யோசிக்கிறோமே தவறு இருந்தால் வேற சும்மா அந்த எண்ணத்தை செய்தான செய்வான் அவனுக்கு அதான விருப்பம் மாப்பிள்ளை பொம்பளை பிரிக்கின்ற சரியான விருப்பம் அவனுக்கு அப்போ அதான் என்ன செய்வான் அந்த எண்ணத்தை அவன் தானே அடைய நான் இதை கிளியர் ஆகணும் என் உள்ளத்தை நான் என் எண்ணத்தை சரியாக வச்சுக்கணும் என் மனைவியை நான் நல்லா இருக்கணும் அப்படியான அந்த எண்ணம் என்ன செய்யணும் கட்டாயம் வரணும் அப்போ இந்த எண்ணங்களை வந்து நாங்கள் சீராக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் அல்லாஹ் மீது உள்ள எண்ணத்தை நல்லெண்ணமாக வச்சுக்கொள்ளணும் அல்லாஹு தாலா என்ன மன்னிப்பான் அல்லாஹு தாலா என் அமலை ஏற்றுக்கொள்வான் நான் பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிப்பான் அல்லாஹ் தாலா என்ன காரியங்கள் லேசாக்கி தருவான் அல்லாஹு தாலா எனக்கு அவனுடைய ரஹ்மத்து பரக்கத்துகளை தருவான் இப்படி அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கணும் அப்படியே அல்லாஹ் எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டத்தை தரானே இவ்வளோ கஷ்டத்தை தரானே அப்படி இப்படி எல்லாம் தப்பான எண்ணம் அல்லாஹ் மீது வரக்கூடாது அப்போ இதில் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ இதை நாங்கள் சுருக்கமாக விளைக்கொள்ளணும் அதே போல் அந்த எண்ணங்களில் சீராக்கிறதுல எப்படி எங்களோட வாழ்க்கையின் அடிப்படைகளில் நாங்கள் சீராக வச்சுக்கொள்கிறோமோ எங்களோட அமல்களுக்கு எப்படி எண்ணம் அல்லாஹ்வுக்கென்ற அந்த சீரான அமைப்பில் இருக்க வேண்டுமோ அதே போன்று அல்லாஹ் மீது உள்ள எண்ணம் சரியான முறையில் இருக்கணும் அது நல்லெண்ணம் இருக்கணும் அல்லாஹ் மீது தப்பான எண்ணம் அல்லாஹ் மீது இருக்கக்கூடாது அதே போல் அடுத்தவர்கள் மீது உள்ள அந்த எண்ணமும் நல்லா இருக்கணும் அடுத்தவனை பார்த்து எங்களுக்கு எப்போ நல்ல எண்ணம் இருக்கணும் அடுத்தவன் அவன் சில நேரங்களில் உதாரணமாக ஒரு சாப்பாட்டை கூப்பிடிக்க மாட்டானா அடைய எண்ணத்துக்கு நம்மளை கூப்பிடலை இவ்வளோ நல்லா ஃபிட்டாக பழகி இப்படி நெருக்கமாக பழகி என்ன கூப்பிடலையே அவனுக்கு ஏதாவது தடங்கள் இருக்கலாம் அவனுக்கு ஏதாவது இப்படி இப்படி சின்ன சின்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் செய்யலாம் நாங்கள் யோசிக்கலாம் அப்போ அடுத்தவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை நாங்கள் செய்யணும் எங்களோட உள்ளத்தில் நாங்கள் வச்சுக்கொள்ளணும் எப்போவும் சிலாக்களை பார்த்தா எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க அடுத்தவர்களை பற்றி சும்மா ஒரு ஆளை பற்றி நான் பேசினாலே தெரியுமா ஆளை பற்றி மாப்பிள்ளை விட்டுட்டு போய்த்தாமே அதை பொம்பளை விட்டுட்டு போய்த்தாமே அப்போ இதில் நமக்கு தேவையான விஷயம் எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம் அடுத்தவர்களை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தோடு இருப்போம் அது என்னோட இருக்கணும்னு சொன்னால் எனக்கு அல்லாஹ்வுக்கும் உள்ளது அதை நான் எப்படி சரி முடிச்சிடணும் இதே நாலு பேர்ட்ட காண்ட எல்லாத்தையும் நாங்கள் செல்லக்கூடிய சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும் அப்போ எங்களோட உள்ளம் அங்கே பிறர்களை பற்றிய தப்பபிப்பிராயத்தோடு இருக்கிறோம் பண்பாந்த சகோதரர்களே ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடிச்சு கொள்கிறேன் எங்களுக்கு தெரியும் உசாமா ரலியல்லாஹுவர்கள் ஒரு படைக்கு தலைவர் ஒரு படை பிரிவன் அப்படியே அனுப்புகிறாங்க யுத்தம் செய்கிறதுக்கானி அப்போ இந்த நேரத்தில் எதிர் தரப்போட யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உசாமா ரலியல்லாஹுவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்போ ஒருவரை வெட்ட போறாரு அந்த நேரத்தில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாரு
அப்ப அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னது பின்னாலேயும் உசாமர் அலி அவங்க அவரை வெட்டுறாங்க. உசாமர் அலி இல்லானவ புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அவரை வெட்டுறாங்க. அப்ப பிறகு வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை சொல்றாங்க. நான் சுருக்கமா சொல்லி முடிச்சு கொள்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்னது உசாமாவே ரலியல்லாஹு, நீ ஏன் அவங்க கலிமா சொன்ன லா இலாஹ சொன்னதுக்கு பிறகு வெட்டினாய்? அல்லாஹ் இல்ல நான் வாழ்வோங்க அதுக்கு பண்ணவன், நீ ஏன் அவனை வெட்டினாய்? திருப்பி திருப்பி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ உசாமர் அலி அவங்க இப்போ அவங்க என்னடா காரணம் சொல்ற, நாங்களே அந்த இடத்துல அப்படித்தானே யோசிப்போம். அப்படி நான் இப்படி போனதெல்லாம் அவன் அப்படி வந்தான், நான் இப்படி வெட்ட போனதுக்கு வந்து அப்படி சொல்றேன், அவனை காப்பாத்தி கொள்றதுக்கு நான் வெட்டுருனாங்க. அதே மாதிரி தான் உசாமா அப்படி செஞ்சாங்க. உசாமர் அலி அப்ப திருப்பி திருப்பி சொல்லும் போது ரசூல் சொன்னாங்க, என்னது கல்பஹு, நீ அவன் உள்ளத்தை பொழந்து பாத்தியா, அவன் என்ன நோக்கத்துக்காக சொன்ன உனக்கு தெரியுமா? அவன் களிமாச்சனா நீ அவனை ஒட்டிக்கோணும், அவன் களிமா சொன்னா நீ அவனை ஒட்டிக்கோணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால் எதுக்கு அவனை வெட்டினாய்? அவன் உள்ளத்தை திறந்து பார்த்தியா நீ? அவன் இருக்குதா சொன்னான் உனக்கு தெரியுமா? அது எப்படி நீ வெட்டினாய்? அப்படி என்று உசாமர் அலி அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். உசாமர் அலி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சம்பவத்துக்கு பின்னால் நான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தேன் நல்லமே அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க, அவங்க நினைச்சாங்கன்ற அளவுக்கு. அப்போ அதோ அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். அப்போ அடுத்தவன் உள்ளத்தில் என்னைக்குன்னு எங்களுக்கு தெரியாம நாங்கள் அடுத்தவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போவோம். பொதுவாக அப்படி தானே மனுஷன், எங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்தால் நாங்கள் நீதிபதி, எங்களுக்கு நீதிபதி. ஏன்னா அடே எனக்கு அப்படிதான் இப்படிதான், நாங்கள் ஏதாவது சாப்பிட்டு சொல்லி நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். அடுத்தவனுக்கு ஒன்று வரும்போது நாங்கள் லோயராக மாறிடுவோம். அவனை அப்படி செஞ்சானா இப்படி செஞ்சு எதுக்கு செஞ்சா அதுக்கு இருந்து இதான் பொதுவாக மனுஷன். இந்த நிலைமை இல்லாமல் பார்க்கணும். இப்போ அவனுக்கு எனக்கு நாங்கள் எப்படி காரணங்களை சொல்லி எங்களை நாங்கள் சீராகி கொள்கிறோமோ, அப்படி இன்னின்ன காரணம் அது எனக்கு என்னது இன்னின்ன காரணங்களுக்காக என்னால் செய்ய முடியாமல் போச்சு, அதை வர முடியாமல் போச்சு, போக முடியாமல் போச்சு. அதே போல் அவனுக்கு ஏதாவது அப்படியான காரணங்கள் இருக்கலாம். அப்போ எங்களுக்கு நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற, நாங்கள் அடுத்தவன் நாங்கள் லோயர் நிலையிலேருந்து பார்க்குறோம், அவனுக்கு வாதாடுறோம். பாண்டியம் அதே மாதிரி நாங்கள் அவனோட நிலைமையிலேருந்து நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. எனவே நாங்கள் எங்களோட எண்ணங்களை சீராகி கொள்வதோட அல்லாஹ் மீது உள்ள அந்த நல்லெண்ணத்தை வச்சுக்கொள்ளணும். அதே போல் பிறர் மீதும் நாங்கள் எப்போது முடிந்த அளவு நாங்கள் நல்லெண்ணங்களை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொரு முயற்சி எடுக்கின்றோம். அல்லாஹு தாலா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அவனுக்காக என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு, அந்த நீயத்தோடு, உறுதியான எண்ணத்தோடு செய்யக்கூடிய அமைப்பிலும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு.